வடகொரியா போன்ற ஒரு நாட்டில் அதிகப்படியான புகைப்பிடிக்கும் பழக்கம் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது அதுவும் அந்த நாட்டின் அதிபரே அவ்வப்போது பொதுவெளிகளில் புகைப்பிடிப்பதை நாம் காணலாம் என்றபோது அங்கு புகைப்பிடித்தலை ஒழித்தல் எந்த அளவுக்கு சாத்தியம் வடகொரியாவில் புகைப்பிடித்தலுக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் நடைபெற்றாலும் நாட்டில் உள்ள மொத்த ஆண்களில் பாதி பேர் புகைப்பிடிக்கின்றனர் என்கிறது உலக சுகாதார நிறுவனம் ஆனால் பெண்கள் புகைப்பிடிப்பதில்லை என்று கூறப்படுகிறது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கும் சட்டம் ஒன்று இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வடகொரியாவில் ஏற்றப்பட்டது மேலும் சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான விதிமுறைகளும் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த நாட்டின் அரசு ஊடகங்கள் பெரும்பாலும் நாட்டின் அதிபர் கிம் ஜாங் உன் புகைப்பிடிப்பதைப் போன்ற காட்சிகளை அடிக்கடி ஒளிபரப்புகின்றன இது ஒரு மோசமான உதாரணமாக மக்கள் மத்தியில் உருவெடுக்கிறது எனவே புகைப்பிடித்தலுக்கு எதிரான பிரச்சாரங்களால் அங்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏற்றப்பட்டுள்ள அந்த புதிய சட்டம் என்ன சொல்கிறது சட்டப்பூர்வமாகவும் சமூக ரீதியாகவும் சிகரெட்டின் விற்பனை தயாரிப்பு மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவற்றுக்கு இந்த சட்டம் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அதேபோல அந்த சட்டத்தில் எந்தெந்த இடங்களில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் நடப்புகள் நிகழும் இடங்கள் திரையரங்குகள் கல்வி நிலையங்கள் பொது சுகாதார வசதிகள் பொது போக்குவரத்துகள் ஆகிய இடங்களில் அந்த சட்டத்தின்படி புகைப்பிடித்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு புகைப்பிடித்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்படும் ஆனால் அபராதங்களின் விவரம் குறித்து அரசு ஊடகம் எதையும் குறிப்பிடவில்லை இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு வடகொரிய அரசு செய்தி முகமையான கே சி என் புகைப்பிடிப்பவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் இதை தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் ஒரு நபர் அவர் குழந்தைகளின் முகாமிற்கு சென்றாலும் சரி அல்லது ஏவுகணை தளத்திற்கு சென்றாலும் சரி கையில் சிகரெட் உடன் இருப்பதை நம்மால் காண முடியும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் உடனான பேச்சுவார்த்தைக்காக வியட்நாமிற்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த போது இடைவெளி நேரத்தில் அவர் புகைப்பிடிப்பது போன்றும் அவரது சகோதரி ஜிம் யோ ஜாங் ஆர் வைத்திருப்பது போன்ற படங்களும் வெளியாகின கிம் புகைப்பிடிப்பதை விட வேண்டும் என அவரின் மனைவி ரீ சோல் ஜூ தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் ஆனால் கிம் அதனை கேட்க மறுக்கிறார் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சரி அங்கு பெண்கள் உண்மையில் புகைப்பிடிப்பதில்லையா வடகொரியாவை பொறுத்தவரை புகைப்பிடிப்பவர்களின் விகிதம் தொடர்ந்து அதிகமாகத்தான் உள்ளது அந்நாட்டில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நாற்பத்தி ஒரு சதவீத ஆண்கள் புகைப்பிடிக்கின்றனர் என உலக சுகாதார நிறுவன அறிக்கை ஒன்று இரண்டாயிரத்தி ஆண்டு தெரிவித்திருந்தது தரவுகளின்படி அங்கு பெண்கள் புகைப்பிடிப்பது இல்லை புகைப்பிடிக்கும் பெண்களை அங்கு தரை குறைவாக பார்ப்பார்கள் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் கலாச்சார ரீதியிலும் சமூக ரீதியிலும் அங்கு பெண்கள் புகைப்பிடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இந்த எண்ணம் பெண்கள் மத்தியிலும் உண்டு தென்கொரியாவுடன் ஒப்பிட்டால் குறிப்பாக இளம் பெண்கள் மத்தியில் இந்த எண்ணம் உண்டு சில வயதான மற்றும் திருமணமான பெண்கள் தனிப்பட்ட இடங்களில் புகைப்பிடிப்பார்கள் என்கிறார் வடகொரியாவில் பணியாற்றும் அமெரிக்காவை மையமாக கொண்ட கொரியினா கனெக்ட் எனும் அரசு சாரா அமைப்பின் இயக்குநர் ஜேம்ஸ் ஃபேன்பில் வடகொரியாவை பொறுத்தவரை ஆண்கள் அதிகமாக புகைப்பிடித்தலும் அதற்கு அடிமையாக இருத்தலும் கலாச்சார ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று என்கிறார் என்கே நியூஸ் என்ற வலைதளத்தின் செய்தியாளர் மின் காவ் சாய் காரணம் எதுவாக இருந்தாலும் வடகொரியாவில் புகைப்பிடித்தலால் பலர் உயிரிழக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை பயன்பாட்டால் அங்கு எழுபத்தி ஓராயிரத்து முன்னூறு பேர் உயிரிழக்கிறார்கள் என்கிறது டொபாகோ அட்லஸ்